फ्रेंड्स, वेलकम बैक टू विद्या टाइम्स। हाय फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லாவே இருப்பீங்க, நல்லாவே இருப்போம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா புரோட்டீன் லட்டு. புரோட்டீன் லட்டா அப்படினு யோசிக்கிறீங்களா? ஹை புரோட்டீன் அப்படினாலே அது பொட்டுக்கடலை தாங்க. சோ பொட்டுக்கடலையில ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்நாக் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆப்ஷன் ஆல் அப்படிங்கறதையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்க நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். 100 கிராம் பொட்டுக்கடலை, 8 முந்திரி குட்டி குட்டியா உடைச்சு வச்சிருக்கேன், 3 ஏலக்காய், 3 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 2 ஸ்பூன் நெய். வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் இதையும் போட்டு இப்ப நல்லா பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் ஏலக்காயும் நல்லா ஃபைனா நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்ப சின்ன பேன்ல ஸ்டவ்ல வெச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் நெய்ய இதல உருக்கிக்கலாம். நெய் காஞ்சதும் நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க கூடிய முந்திரியை இதல போட்டு நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் காஞ்சிருச்சு. பொன்னிறம் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை பவுடரோட நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் முந்திரியும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. சர்க்கரையும் இந்த பொட்டுக்கடலை பவுடரும் நல்லாவே கலந்துருக்கு. இந்த டைம்ல நம்ம ஹாட் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக லட்டு மாதிரி பிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக நம்ம ஹாட் வாட்டரை இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். அதிகமாக நீங்க தண்ணி ஊத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உரண்ட வராது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வார்மா இருக்கும். இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். இந்த ஸ்டேஜ்ல நமக்கு லட்டு பிடிக்க வந்து நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து வார்மா இருக்கும்போது நம்ம லட்டு பிடிக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அந்த உருண்டைகளும் வந்து நல்லாவே நமக்கு செட் ஆகும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக உருண்டைகளை நம்ம பண்ணி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுலபமான பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெறும் 100 கிராமில் நமக்கு 10 லட்டு கிடைச்சிருக்கு. ஹை புரோட்டீன் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தான். இதோட நாட்டு சக்கரை, நெய், முந்திரி இதெல்லாம் சேர்ந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இது மேக்ஸிமம் செய்கிறதுக்கு நமக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்குன்னு சொல்லலாம். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.